ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே ஜாக்கி ஜானுடைய தங்கச்சியாக இருப்பாங்க போல இருக்கு நம்ம ஹீரோயின். ஒரு மூணு பொண்ணுங்களை போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்க அப்படியே நம்ம ஹீரோயின் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு இந்த ஸ்கூலில் ஒரு கிங் காங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வாய்ஸ் ஓவர் முடிக்க அப்படியே இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ இந்த ட்ராமா ஒரு தாய்வான் ட்ராமா. இதில் மொத்தம் 15 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 1.5 மணி நேரம் எபிசோட். அதனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். இந்த ட்ராமாவுடைய ஒன்லைனர் என்னென்னா, சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஹேட் எப்படி லவ்வாக மாறுதுன்னு தான் இந்த ஸ்டோரியோடைய கதையே. ஸோ இந்த கதையை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எபிசோட் 1க்குள்ளே போகலாம். எபிசோடைய ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக போட்டு வந்திருக்காங்களா, டை பெல்ட்லாம் கரெக்டாக கட்டியிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக்கிங் நடந்துட்டுருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், ஐயோ டெய்லியும் நம்ம பேர் மாட்டிக்கிட்டு இருக்கே, சரி ஓகே இன்றைக்கி எகிரி குதிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செவ்ரேரி குதிக்க வர கரெக்டாக நம்ம ஹீரோயினோட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவன் பார்த்துறான். அவன் தான் வந்துட்டு நேம் எழுதுறவனே போல இருக்கு. ஹீரோயின் ஓடி வந்து டே என் நேமை மட்டும் எழுதுனே வச்சுக்கோங்க, உன்னை அப்படியே அல்வா கிண்டிடுவேன் ஓகேவா, உனக்காக தான் நேற்று அந்த பொண்ணுங்களை நான் வந்துட்டு அடித்தேன், ஒழுங்காக என் நேமை வந்துட்டு நீ தான் வந்துட்டு அடிக்கணும், ப்ளஸ் கீழே குனி என்னால் மறுபடியும் ஏறலாம் முடியாது, உன் மேலே ஏறுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏற அடிப்பாவியே சொர்ணாக்கா வெயிட் மாதிரி இருக்கு, ஏண்டி இப்படி பண்ணுற இறங்குடி கீழேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே இருக்க, நேற்று நம்ம ஹீரோயின் கிட்ட அடி வாங்கின மூணு பொண்ணுலேருந்து ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட, ஏய் ஒழுங்காக வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நீ அந்த பார்க்குக்கு வந்துரு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன் கூட ஒரு பொண்ணு இருக்க பார்த்தியா அவளை நாங்கள் டார்ச்சர் பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் ஹே போயிடுப்பா சண்டைக்கு அப்படின்னு சொல்ல, நான் அதெல்லாம் போகிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு வாலில் குதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா, கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே குனியை வச்சு நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய ஆள் போல இருக்கு, செம்மையாக ஜாகிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படியே எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயினுக்கு ஃபேன் தான் போல இருக்கு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு டாம் பாயாக தான் இருக்காங்க அங்கே பார்க்கறதுக்கு. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட பயந்துக்கிட்டு பசங்க யாருமே பேசுறதில்ல, அதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் நான் அந்த சண்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கல, கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு ஒருத்தை வர, இவன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு, இவளை தான் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுன்னு சொன்னதுனால ஹீரோயின் இவகிட்ட எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் இருக்குன்னு போவேன். இந்த பொண்ணு ஃப்ரெண்டு அந்த பையன் கிட்ட, ஹே என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க சொல்லுடா ப்ளீஸ்டா, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேனான்னு சொல்ல கடைசியா இந்த பையன் வந்துட்டு சொல்லிடுறான், ஹீரோயின் இன்னைக்கு வந்துட்டு அந்த மூணு பொண்ணுங்க கிட்ட சண்டைக்கு போறாளான்னு. அவ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ வாய்ப்புல இருக்கு, அவ உடனே ஸ்கூல் ஃபுல்லா பரப்பி விட்டுற, ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் ஹே கிங் காங் வந்துட்டு இந்த மூணு பொண்ணுங்க கூட சண்டை போட போறாளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு நினைச்சேன் இந்த ரேடியோவா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாலான்னு சொல்ல, பசங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினை பார்த்தா அப்படி ஒரு பயம், ஏன்னா நம்ம ஹீரோயின் செம்ம மாசான கேரக்டர், ஆனா பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஹீரோயின் அவ்வளோ ஒரு தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க ஆர்மி பேஜ் எல்லாம் வேற கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோயின் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மூணு பொண்ணுங்களை போனா அந்த மூணு பொண்ணுங்க என்ன நீ ஆளுங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்குன்னு சொல்ல ஹீரோயின் அப்பதான் திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆர்மி ஃபேன்ஸ் எல்லாம் ஹீரோயினை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அங்கே நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அந்த மூணு பொண்ணுங்க, நீ மட்டும் தான் ஆளுங்களை கூட்டு வருவியா, நாங்களும் ஆளை கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டட குச்சியை கூட்டிட்டு வர நம்ம ஹீரோயின், டே நாளாம் ஊதுனாலே இவ பறந்துருவாங்கடி புரிஞ்சுக்கோங்கடி அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பையன் அதெல்லாம் ஒத்துக்காம நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு தான் வருவன் சொல்ல அப்படியே ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த மூணு பொண்ணுங்களை நம்ம ஹீரோயின் எதுக்காக அடி, இந்த மூணு பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்துட்டு புள்ளி பண்ணியிருப்பாங்க, இதனால இவன் பயந்து போய் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு புள்ளி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மூணு பொண்ணுங்களையும் புரட்டி புரட்டி எடுத்திருப்பாங்க. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம். இதை அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இங்கே பாரு நான்லாம் அடித்தா நீ தாங்கவே மாட்டே, ஸோ அதனால் ஒழுங்காக ஓரம் போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த பையன் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, இல்லடி நான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்து தாண்டி தீருவேன் சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வர ஓங்கி ஒரே எத்து நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல. ஸோ அப்படியே அவன் ஃப்ளாட் ஆயிடுறான், அப்படியே ஒரு 4-5 அடி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கெத்தா அவன் கையில் இருக்க குச்சியே வாங்கிட்டு, இதுக்கப்புறம் என்னை வந்துட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்க உங்களை கொன்னே போட்டுருவோன்னு சொல்ல, கீழே இருக்க அந்த பையன் அக்கா அக்கா என்ன விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா விட்டுருக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணுங்களாம் நாங்கள் உன்னை விட மாட்டோம் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா ஸ்கூல் பசங்களாம் ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே வந்திருக்காங்க. அவர் பார்க்கறதுக்கு கேங்ஸ்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டதுனால ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாம் பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓட நம்ம ஹீரோயின், ஐயோ இவர் கேங்ஸ்டர் கிடையாது இவர் ஒரு டம்மி பாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டு வந்து, டே தகப்பா ஏண்டா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து என் ஸ்கூலில் என் மானத்தை வாங்குறேன், நான் ஒரு வந்துட்டு தைரியமான ஒரு பொண்ணு, என்னுடைய தகப்பனி ஒரு பயந்தாங்குழின்றது வெளியே காமிச்சிக்க கூடாதுன்னு இந்த மாதிரி கேங்ஸ்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீ சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் திட்ட. அப்படியே நம்ம ஹீரோயினோட அம்மா, என்னடி என் புருஷனை பார்த்து நீ கலாய்ச்சிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் புருஷன் வந்துட்டு வீரண்டி சூரண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஐயோ இந்த ரெண்டு லூசுங்களுக்கும் நான் பிறந்துட்டு இப்படி டார்ச்சர் அனுபவிக்கிறேனே, டே தகப்பா நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டதுனால எந்த ஒரு பையனும் என்கிட்ட வந்து பேசவே மாட்டேன், சின்ன வயசுலேருந்தே நீ உன்னை வந்துட்டு ஒரு பையனாவே வளர்த்துட, இதனாலே எந்த பசங்களும் என்ன டேட்டிங்க்கு கூட கூப்பிட மாட்டேன்றாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோயினோட அப்பா டேட்டிங்ன்ற வார்த்தையை கேட்டவுனே உனக்கு இந்த போட்டோ ஞாபகம் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ஒரு போட்டோ காமிச்சு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றேன்.
இருக்காங்க. ஆக்சுவலி இந்த நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவுடைய அப்பா, அதாவது நம்ம ஹீரோயினுடைய கொள்ளு தாத்தா. அந்த கொள்ளு தாத்தாவுக்கு 108 வயசு இருக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய அம்மாவும் அங்க இருப்பாங்க. சோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொள்ளு தாத்தா என்ன பண்றாரு, சாவர காலத்துல மீடியா முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 108 வயசுன்றதுலாம் ரொம்ப பெருசு இல்லையா, அதனால மீடியாக்காரங்களா, ஐயா நீங்க எல்லா இதையும் பாத்துட்டீங்க, இப்ப உங்களுக்கு கடைசி ஆசை என்ன ஐயா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி இதனால நீங்க கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றேன், என்னோட ரெண்டு மருமகளும் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பசங்களும் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளு தாத்தா செத்து போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்து, சின்ன வயசுல இருந்தே என்னுடைய அப்பா எந்த ஒரு பசங்க கிட்டயும் என்ன பேச விட மாட்டாங்க, ஏதாவது ஒரு பையன் மீறி வந்து என்கிட்ட பேசிட்டா போதும் அவனை அப்படியே தலையில தட்டி அடிச்சு அப்படியே தள்ளி விட்டுறது, என்ன ஒரு பையனா வளர்க்கறேன்ற பேர்ல என்ன கொண்டு போய் கராத்தே கிளாஸ்ல சேர்த்து விட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா என் பக்கத்துல எந்த ஒரு பசங்களும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸையும் வந்து எங்க டம்மி பாபா அப்பா வந்துட்டு மிரட்டி காசெல்லாம் கொடுத்து என்ன வந்துட்டு எந்த ஒரு பசங்க கூடயும் பேசவே விடல. இதனால்தான் பசங்க யாருமே என்கிட்ட பேசுதில்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு என்னோட லைஃப்லேயே பிடிக்காத ஆள்னா, சோ சின்ன வயசுல எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பையனை சொல்லியிருக்காங்க பாத்தியா, அவன் தான், எனக்கு அவனை கண்டாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அவங்க கதையெல்லாம் சொல்லிட்டு அவங்க வீட்டுல நாவல் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்க்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் நாவல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த லவ் நாவல்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே, ஐயோ எனக்கு வர கேரக்டர் யாரா இருப்பான்னு தெரியலையே, அவன் வந்துட்டு என்ன பின்னாடி இருந்து ஹக் பண்ணா எப்படி இருக்கும், என்னோட கையெல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடி போனா எப்படி இருக்கும், ஆனா எந்த பையனுமே என்கிட்ட வரவே மாட்டேன்றான், ஆனா என்னோட லைஃப்ல இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவன சொல்லியிருக்காங்க தெரியுமா சின்ன வயசுலயே, ஆனா அவனை மட்டும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லவ் படமா பாத்துக்கிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, ஹீரோயின் கிட்ட என்னடி பண்றேன்னு கேட்க, என்ன பண்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, இல்ல நான் படிச்சுட்டு இருக்கமான்னு சொல்ல, உடனே அவங்க ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்னு எடுத்துக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு கீழே வான்னு சொல்ல, ஹீரோயின் என்ன என்ன பொண்ணு பக்கவா வந்திருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னோட ஃபியான்சி இருக்கான் தெரியுமா, அவன் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கான்னு, நம்ம ஹீரோயின் அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கும் வந்தா நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கீழே வாயேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு இங்க பாருங்க எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர முடியாது, நான் இப்படிதான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வர, ஹீரோயினோட அப்பா இதுதான் உன்னோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்க, நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு வாவ் எம்பட்டு அழகா இருக்கான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவையே பார்த்து மதிமயங்கி போய் அவங்க கனவுல நினைச்சு பார்த்த சீன்ஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோடைய இமேஜஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவன் வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணி நம்மளை கையை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி போய் ஜாலியா லவ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, சோ உடனே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் மூச்சு பேச்சே இல்லாம நம்ம ஹீரோ அப்படியே உத்து பாத்துக்கிட்டே இருக்க, ஏமா அவனும் காட்சி பொருள் கிடையாது அவன் இங்கதான் இருப்பான் உட்காருன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் ஆ இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. என்னன்னா ஹீரோ வந்ததை வந்துட்டு அவங்க வந்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத அவங்க வெளியே காமிச்சுக்க மாட்டாங்களா, நம்ம ஹீரோயின் ரொம்ப பந்தாவா உள்ள போறாங்களா, உள்ள போறேன்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கிட்ட நின்னுகிட்டு நம்ம ஹீரோவை எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின்ஸ். ஆனா இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு, பார்த்து நம்ம ஹீரோ திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு ஸ்மைல் தான் நம்ம ஹீரோயின் அப்படியே டொங்கு வாங்கிடுறாங்க, என்னமா அழகா இருக்கான் என்னமா சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு, ஐயோ இல்ல இல்ல இவன் என்னோட எதிரி, சின்ன வயசுல இருந்து என்னை யாரும் டேட்டிங் பண்ணல என்னை யாரும் லவ் பண்ணல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை மட்டும் நான் லவ் பண்ணிடவே கூடாது, இவன் அழகா இருந்தா நான் லவ் பண்ணிடுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் மண்டைக்குள்ள இருந்து போடா வெளியே போடா வெளியேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினோட பக்கத்து ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஸ்டடிக்காக அவங்க அந்த ரூமை வச்சிருப்பாங்க, அந்த ரூம்ல தான் நம்ம ஹீரோ இப்ப தங்க போறாம்பல இருக்கு, அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போய் என்னமா அவன் இங்க அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கான்னு கேட்க, ஆமாடி அவனுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க இல்லையா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல, சோ அதனால அவனை நீ பத்திரமா பாத்துக்கோ, இதுக்கப்புறம் அவன் இங்கதான் ஸ்டே பண்ண போறான் நம்ம வீட்டுல, ஹீரோயின் என்னமா சொல்ற நம்ம வீட்லயா அப்படின்னு, ஆமாடி நம்ம வீட்டுலதான், ஒழுங்கா இரு ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கு உடக்கமா இரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கு உடக்கமாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோ பின்னாடி வந்து அவங்க அம்மா கிட்ட ஹீரோயினோட அம்மா கிட்ட ரொம்ப அப்படியே வந்துட்டு கியூட்டா பேசிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயின் பரவாயில்லையே இவன் கியூட்டா எல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தா, ஹீரோ அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட பேசலாமா பேசலாமா சரி எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ எனக்கு காஃபி எல்லாம் எதுவும் பிடிக்காது ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேராவே டோர் சாத்தி விட்டுட்டு கிளம்ப, நம்ம ஹீரோயின் அட பாவி என் வீட்டுக்கே வந்து என் ரூம்லயே கதவை சாத்திரியா, நீ உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், ஏதோ பாவம் பார்த்து பேச வந்தா நீ இந்த மாதிரி ஓவரா பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்தாலும், ஆனா நம்ம ஹீரோடைய முகம் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு, ஏன்னா சின்ன வயசுல இருந்து எந்த பசங்க கூடயும் நம்ம ஹீரோயின் பழகி இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால சரி இவன் என்னதான் பண்றான் எட்டியாவது பாப்பமேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ரூமையே எட்டி எட்டி வெளியே ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, பின்னாடி இருந்து ஒரு குரல், என்ன நோட்டம் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க,
ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே மழுப்புறாங்க பச்சையா புழுவை. ஆனால் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறாங்க, சரி இன்னும் அவனுடைய திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவங்களுடைய திங்ஸ்லாம் கொடுக்க ஹீரோயின் உடனே ஆ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா சொல்றாங்களாமா நம்ம ஹீரோயின். ஸோ அப்படியே நைட் ஆகுது. ஸோ இருந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ இருக்கான்ற நினைப்பே இல்லாமல் அப்படியே தூக்க கலக்கத்தோடைய டே தகப்பா ரூம் அது பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க வெளியே வா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க ரூம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஓபன் பண்ணிட்டு வருது. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்திருப்பாம்பல இருக்கு, மேலே ஷர்ட் இல்லாம வெறும் டவலை மட்டும் கட்டிட்டு வந்துட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே ஹீரோ பார்த்து ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பாக்குற அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னோடனே அப்ப நகரு எதுக்கு வழியில் நின்றுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் நகர்ந்து போய் நின்னுக்குறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம் குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ நம்ம அவனை பார்த்து என்ன இப்படி நம்மளுடைய ஹார்ட் பீட் துடிக்குது, நம்ம அவனை பார்த்து வழி எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஐயோ கண்ட்ரோல் ஆயிரு கண்ட்ரோல் ஆயிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள பாத்ரூம்ல அப்படி ஒரு ஸ்மெல் அடிக்குது, ரொம்ப நல்ல ஸ்மெல்லா இருக்கே, என்ன சோப்பு போட்டு குளிக்கிறான் இவன் அப்படின்னு மூந்து பாத்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு என்ன பாத்ரூம் குள்ள உங்க அம்மா என்ன பிரியாணியா சமைச்சு வச்சிருக்கா பாத்ரூம்ல மூந்து பாத்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் அப்படியே செம்மையா எம்பாரசிங் ஆகி ஐயோ நான் ஜாக்கிங் கிளம்புறேன்ப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜாக்கிங் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ளே அவன் என்னோட எதிரி, நான் அவனை லவ் பண்ணக்கூடாது, மனசுல அவனை நினைக்கவும் கூடாது, அவன் என்னோட எதிரி எதிரின்னு நினைச்சுக்கிட்டே இருக்க ஆனா நம்ம ஹீரோடைய ஃபேஸ் தான் நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மையா நின்று கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோயினோட ஸ்கூல் பசங்க எல்லாம் எதுக்காக கிங்காங் இந்த மாதிரி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்படியே மறுபடியும் மறுநாள் ஆகுது, காலை 6:30 ஆனவனே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஏ எந்திரடி என்னடி இது பொட்டப்பிள்ளையா இருந்துகிட்டு இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்க எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு எந்திரிக்க வச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா தூக்க கழகத்திலோடய எந்திரிச்சு போய் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ண முடிக்கிட்டே பல்ல விளக்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்துக்கிட்டு பாத்ரூமை திறந்து வச்சுக்கிட்டு பாத்ரூம் போற அறிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவ ஹீரோயின் நீ ஏன்டா ஏன் பாத்ரூம் குள்ள வந்த, இது என் வீடு நான் திறந்து வச்சுட்டு போவேன் இல்லை மூடி வச்சுட்டு போவேன் உனக்கு என்னடா அப்படின்ட்டு வெளியே வந்தா. ஸோ ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு மேலே கீழே பார்த்துக்கிட்டு இருக்க பாத்ரூம்ல இருந்து ஸ்மெல்லு கப்படிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே மூக்க பொத்திக்கிட்டு ஐயோ கன்றாவி கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு போவ நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு மாறி ஆயிடுது. ஐயோ இதனாலதான் இந்த அம்மாவும் நான் நைட்டு மொச்சக்கொட்ட குழம்பு வேணாம்னு சொன்னேன் பாரு என்னை எப்படி டாய் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு ஹீரோயின் செம்மையா கதறி கதறி அழுகுறாங்க. அப்படியே வெளியே வெளியே எட்டி பாக்குறாங்க, ஐயோ மானம் போயிடுச்சு என்ன பண்றது, சரி ஓகே பரவாயில்ல குளிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு நம்ம முதல்ல கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிடலான்ட்டு கீழே வந்தா ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் இது நம்ம வீடு நம்மையும் அவனை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்க. உடனே ஹீரோ ரெண்டு சாப் ஸ்டிக்கை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ ரெண்டு சாப் ஸ்டிக்கை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம இருக்க. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய எச்சி சாப் ஸ்டிக்கை வச்சு சாப்பாடு எடுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகி உனக்கு அறிவு இருக்கா உன் வாயில வச்சு அந்த எச்சி சாப் ஸ்டிக்கை வச்சு சாப்பாடுலாம் எடுத்துட்டு இருக்க, இதுக்காக தான் நான் ரெண்டு சாப் ஸ்டிக் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போவேன். நம்ம ஹீரோயின் என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோ நான் மத்தவங்களுடைய எச்சி எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, ஓ நீ மத்தவங்க எச்சி எல்லாம் சாப்பிட மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க. ஹீரோயினோட அம்மா வந்து என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆ சாப்பிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசுறான் நம்ம ஹீரோயின். இவன் நம்ம கிட்ட மட்டும்தான் இவ்வளவு ரூடா பேசுறான், ஒருவேளை இவனுக்கு நம்மள பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் டார்லிங் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அம்மா எங்க இவ்வளவு மேக்கப் போட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு கத்த, அதுவா உன்னுடைய ஸ்கூலுக்கு தாண்டி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் படிக்கிற அதே ஸ்கூலுக்கே நம்ம ஹீரோயும் அட்மிஷன் பண்ணதுக்கு கூட்டிட்டு வர ஹீரோயினோட அப்பாவை பார்த்துக்கிட்டு எல்லா பசங்களும் வந்துட்டு எப்பயும் போல ஐயோ கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு பயந்து போய் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ மானம் போதே இந்த ஆள் ஒரு டம்மி பாவான்றது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கிளாஸுக்கு போலான்னு போனா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏய் அந்த அழகான பையன் யாரு உன்னுடைய அண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோயின் டே நானே ஆல்ரெடி கடுப்புல இருக்கேன் ஒழுங்கு மரியாதையே ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் போவ. இப்ப பிரின்சிபல் ஹீரோ பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ பாதி இதுல வந்திருக்கப்பா, ஸோ வந்துட்டு மிட்டமே முடிஞ்சு போச்சு, அதனால நீ வந்துட்டு உனக்கு நாங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், அந்த எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னா உன்னை நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபால் சொல்ல. ஹீரோவும் வந்துட்டு அந்த எக்ஸாமுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடறான். ஒரு வாரத்துக்கு அப்புறமா எக்ஸாம்னு பிரின்சிபால் சொல்லிடு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் படிப்புல ஒரு ஜீரோ போல இருக்கு. மிஸ் என்ன பண்ணாங்க, எல்லா பசங்களுக்கும் பேப்பர் கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன தாண்டி நீ முட்டை மார்க் வாங்கிட்டு இருக்க, உங்க அம்மா அப்பா எல்லாம் எதுவுமே கேட்கவே மாட்டாங்களா, பட் இருந்தாலும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே இல்லை, அதனால பர்சனலா நான் உனக்கு நான் ஹோம்ஒர்க் தரப்போறேன், அந்த ஹோம்ஒர்க்கை நீ பண்ணிட்டு வந்தாதான் நீ என்னோட கிளாஸ்ல இருக்க முடியும், அப்படி இல்லைன்னா என்னோட கிளாஸை விட்டு வெளியே போடின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே கெத்தா எந்திரிச்சு மேடம் நான் பண்ணிட்டு வருவேன் பண்ணிட்டு வருவேன்னு சொல்ல அப்படியே மிஸ் அங்கே போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இவ்வளவு முதல்ல சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுவாங்கன்னு பார்த்தா கால் மேல காலை போட்டுக்கிட்டு லேஸ் பாக்கெட் சாப்பிட்டுக்கிட்டு சூப்பர் சிங்கர் பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஏய் பொம்பளை பிள்ளை மரியாதை
இருக்க, ஏண்டி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க, இப்போ ஒரு ஆம்பளை பையன் வந்துட்டான், நீ ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கணும் சரியானனே. நம்ம ஹீரோயின், சின்ன வயசுல இருந்தே என்ன பொம்பளை பிள்ளை மாதிரியா நடத்துனீங்க, எதுக்காக என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க, சரி இப்ப சிவி சிங்காச்சு நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து கேட்க. சோ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, நாங்க ஒரு கல்யாணத்துக்காக போறோம், நைட்டு வரமாட்டோம், அதனால வீட்டெல்லாம் நல்லா பூட்டி தூங்குங்கன்னு. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போய், டே தகப்பா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஒரு வயசு பையன் கூட ஒரு வயசு பொண்ணை விட்டுட்டு போறியே, உனக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்துட்டு, ஐயோ என் தங்க கட்டி உன்னை நான் யார்கிட்ட விட்டுட்டு போறேன், ஹீரோ கிட்ட தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். சோ ஹீரோ வந்தவனே, இங்க பாருப்பா நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அதனால உனக்கு ஏதாவது டவுட் இருக்கு படிப்புலன்னா நீ ஹீரோயின் கிட்ட கேளுன்னு. ஹீரோயின், நானே முட்டை வாங்குறேன், இதுல எங்க அவனுக்கு சொல்லி கொடுக்க அப்படின்னு ஹீரோயினோட அம்மா கண்ணை காமிக்கிறாங்க. வாய மூடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காசை கொடுத்து ஆன்லைன்ல நைட்டுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா கிளம்ப. இப்ப ஹீரோ, நீயே முட்டை மார்க் வாங்குவியா, நீ ஒழுங்கா படிக்க மாட்டியான்னு கேட்க ஹீரோயின், அதை பத்தி உனக்கு என்ன, நீ வந்தியா உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாங்க, செம கடுப்பா திரும்பி நின்று நம்ம ஹீரோயின பழிச்சு காமிச்சுட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுது. சோ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின், பாரு நான் ஒன்னும் அப்படியே ஃபுல்லா முட்டை மார்க் எல்லாம் வாங்க மாட்டேன், ஓரளவுக்கு நான் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹோம்ஒர்க் நோட் எல்லாம் காமிக்க. ஹீரோ, என்ன நீ இவ்வளவு கேவலமா ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்க, இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இது தப்பு தெரியுமா, ஹீரோயின் புக்கை புடுங்கி வச்சுட்டு, நீ என்ன அவ்வளவு பெரிய படிப்பாளியா, எங்க நீ வந்துட்டு ஏதாவது ஒரு சம் போடு பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமான சம்மை நம்ம ஹீரோ கொடுக்க. ஹீரோ அதை ரெண்டே நிமிஷத்துல முடிச்சு நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோயின், என்ன இவன் இதுக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்முடைய புக்கை வாங்கி நைட் வரைக்கும் நம்ம ஹீரோயின் அந்த சம்மு கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு வரான், என்ன நீ கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமா அந்த சம்மு கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்க, அந்த சம்மையே நான் 2 நிமிஷத்துல போட்டு முடிச்சேன், நீ ஒரு முட்டாள் தெரியுமா, அந்த சம்மெல்லாம் ஈஸியா போட்டுடலான்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு, ஓ நான் இதை பண்ணலன்னே நீ வந்துட்டு என்ன முட்டாளுன்னு சொல்லுவியான்னு, இங்க பாரு புக்லெட்டை திருப்பி பாரு, லாஸ்டா ஆன்சர் இருக்குன்னு சொன்னே ஹீரோயின் கரெக்டா ஆன்சரை திருப்பி பார்த்தா ஹீரோ பண்ண ஆன்சர் கரெக்ட். இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம மிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, எங்க நீ அறிவாளியா என்ன இதை முடிச்சு காமிப்பாமன்னு சொன்னோடனே ஹீரோ கரெக்டா ஒரு 1/2 hour முடிச்சு எடுத்துட்டு வந்துடா. நம்ம ஹீரோயின், அப்பாடா எப்படியோ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னு சொல்ல பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ இதை கேட்டுதான் கேட்டுட்டு, அடி பாவி உன்னோட ஹோம்ஒர்க்கை நீ எனக்கிட்ட கொடுத்து முடிக்க வச்சியா அப்படின்னோடனே உடனே ஹீரோயின், சரி சரி மிஸ் கிட்ட மாட்டி விட்டுறாத, உனக்கு நான் வேணா நூடுல்ஸ் செஞ்சு தரவான்னு கேட்டோடனே ஹீரோ, ஏய் உனக்கு ஆன்டி தான் காசு கொடுத்துட்டு போனாங்கல்ல, அப்புறம் ஏன் அந்த காசை நீ பாக்கெட் மணியா வச்சுக்க பாக்குறியான்னு, எப்படியோ உனக்கு தான் நான் சோறு போடுறல, வந்து தொலை நானே உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 மணி நேரமா நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நூடுல்ஸ் வைக்கிறதுக்கே 4-5 நிமிஷம் தான் ஆகும், ஆனால் 1 மணி நேரமா அந்த நூடுல்ஸை பண்ணி எடுத்துறது நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க. ஹீரோ, நீ இதை ஒன்றும் எச்சு பண்ணல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை சாப்பிட்றான். சாப்பிட்டா நம்ம ஹீரோக்கு அந்த நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஹீரோயின் கிட்ட சொன்னால் ரொம்ப ஓவரா பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கு, என்ன ஒரு 10 to 2 points கொடுக்கலான்னு சொல்ல, உனக்கு சமைச்சு கொடுத்தனால என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஆமா பெருசா பிரியாணி சமைச்சு கொடுத்துட்ட, நூடுல்ஸ் தானே செஞ்சு கொடுத்த அப்படின்னு சொல்ல இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே நைட் ஆயிடுது. ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க. காலைல எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினோட மேல வந்துட்டு பெட்ஷீட் இருக்கும். ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, நைட்டு நம்ம தூங்குறப்ப பெட்ஷீட் போட்டுக்கலையே, இப்ப எப்படி பெட்ஷீட் வந்துச்சு அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. ஃபிளாஷ்பேக்ல நமக்கு ஒரு சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு பெட்ஷீட் போத்தி விட்டு இருப்பாங்க. பரவாயில்ல அவன் கொஞ்சம் நல்லவனா தான் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ அங்க வந்தோடனே ஹீரோயின் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய செப்பல்லாம் போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு பேக்லாம் மாட்டிக்கிட்டு இது கேப்லாம் போட்டுக்கிட்டு போவேன். நம்ம ஹீரோயின், இன்னைக்கு ஸ்கூல் இல்லையே இவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. சரி இவன் எங்க போனா நமக்கு என்ன, டிவியை பார்ப்போம்னு சொல்லிட்டு டிவி போட, டிவியில ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு திருட வந்துட்டு வீடு வீடா பூந்து வந்துட்டு பொருள் எல்லாம் திருடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த திருடனை உத்து பாக்குறாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி இருக்கு, என்னது இது, அதே கேப்பு அதே பேகு அதே வந்துட்டு உடம்புடைய சைஸ், ஒருவேளை இவன் தான் திருடனா இருக்குமோ, சரி ஓகே இவனை எப்படியாவது நம்ம திருடனான்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்ம இவனை வீட்டை விட்டு முதல்ல அனுப்பணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில மொபைல் எல்லாம் வச்சுக்கிட்டு மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க இங்க சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு ஒரு காம்பவுண்ட் சுவருக்குள்ள வந்துட்டு பேக் எல்லாம் போட்டு ஏறிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. ஹீரோ அந்த பூட்டி இருக்க வீட்டை யாருக்குமே தெரியாம எகிரி குதிச்சு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்கான். அதுல நிறைய போட்டோஸ் எல்லாம் வேற இருக்கு, அந்த போட்டோஸை திருப்பி திரும்பி பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், அடப்பாவி இவன் திருடனா, ஒரு திருடனை கொண்டு போய் நம்ம வீட்டுல உட்கார வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு ஓரமா நின்றுக்கிட்டு, ஓகே இத வீடியோ எடுத்து இவனை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சு இவனை நம்ம வீட்டுல இருந்து முதல்ல துரத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நிறைய போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று நினைச்சு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோயின் தெரியாதனமா ஒரு குட்டியோண்டு காரை மிதிச்சிடுவாங்க. அவங்க பேக்ல இருந்து விழுந்திருக்கும், உடனே எந்திரிச்சு ஐயோ எங்க அவன் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடி இன்னும் வந்து என்ன
என்ன உளவு பார்க்குறியா அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு மூச்சே நின்று போயிடுது. ஸோ அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இந்த ஜாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாதான் நெக்ஸ்ட் எபிசோடை நான் போடுறதுக்கு கண்டிப்பாக எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். டாடா, பை பை, சீ யூ.